வணக்கம் வசனிகள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ எழுதி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்டி சாப்டர் 2 தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், சாதாரண கிராணி கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராணி. டே ஸ்பேஸ் கிராணி தானே, அதுல இருக்கு அப்படின்னு கேட்டி நினைச்சோங்களேன். இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டியே இருக்காது. அதாவது வந்து இப்ப நம்ம ஒரு பொருளை கீழே போறோம் நினைச்சுக்கோங்களேன், அது வந்து கீழே விழாது, அப்படியே வானத்தை வந்து பாத்தீங்கன்னா மிதக்கும். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறமா வீடியோ பாக்குறவங்கலாம் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து சொட்டை மொட்டை தரிசனம் கிடைக்கும். எங்க அந்த தரிசனம் எவ்வளவு புனிதமானதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, Let's get into the gameplay video. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நம்ம வந்து கரெக்டாக 1.5 வருஷம் நினைக்கிறேன், இல்லை 2 வருஷம் ஆக போகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராணி 1 போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், கரெக்டாக ஒரு 2 வருஷம் கழிச்சு ஸ்பேஸ் கிராணி சாப்டர் 2 ஓட போகிறோம். ஓகே, லெட்ஸ் ப்ளே. சீரோ தம்பியா எஞ்சிக்கூடா. ஓகே, எஞ்சிக்கிட்டான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ரொம்ப பார்த்து நிதானமாக சூதானமாக ஆடணும். ஏன்னா வந்து நார்மலாகவே இந்த மொட்டையும் சொட்டையும் வந்து நல்லா இது சூழ்ச்சி பண்ணுவானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வேறு வானத்தில் பறக்க போகுது, அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து நிதானமாக சூதானமாக யோசித்து இந்த மூவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசித்து யோசித்து ஆட வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஒன்றுமே கிடைக்கலையே, ஏண்டா இவ்வளோ நேரம் ஆடினேன், ஏதாவது ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்கலாம்ல, ஒன்றுமே கொடுக்காம விட்டானுங்க. ஏன் ஆடுறவன் மொட்டையடா, அதானே பார்த்தேன், என்னடா கது ஓப்பனில் இருக்கே, நான் ஓப்பனே பண்ணலையே அப்படின்னு பார்த்தா. இப்போ வெயிட் பண்ணுங்க, இந்த உருண்டை எடுத்து எங்க குளோபுங்க அது, எங்க யோசிச்சு பாருங்களா, மொட்டையோட மண்டையில் திடிச்சா சமயம் வந்துருக்குமே, சே ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோப் வந்து பார்த்தீங்கன்னா வானத்திலே பறந்துச்சு பார்த்தீங்களா. வெயிட் பண்ணுங்க, எங்கே இருக்கு குளோபு, இங்கே எவ்வளோ தூக்கி போட்டேன், எங்கே பறந்து போயிச்சு போல இருக்கே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்க டிஃபிகல்ட்டி. அங்கே பாருங்க, அப்படியே வானத்திலே பறக்குதா, எங்கடா அந்த மொட்டையே அங்கேயே நின்ட்டான் போல இருக்கே. சொட்டை அங்கே பாருங்க, சொட்டையை பாருங்களேன், ஓய் ஓய் இப்படி மண்டையில, ஐயோ மண்டையில விழும்னு பார்த்தா விழ மாட்டேங்குது, என்னது ஸ்பேஸ் எக்ஸ், இதெல்லாம் எலான் மஸ்க் பார்த்தா தூக்கல மாட்டி செத்துருவாரு. சரி ஓகே, இப்போ நம்ம எங்க போலாம், அங்க வேற மொட்டையா, ஐயோ இங்க இருக்கணும் மொட்டையா. பாஸ் வணக்கம் பாஸ், நீங்க ரெண்டு பேரும் இளமையா அழகா இருக்கீங்க, ரெண்டு பேரும் தனித்தனியா வாங்க ப்ளீஸ், ஒன்னா வராதிங்க. ஐயோ ஒன்னா வரானுங்களே, சரி பாலு தேச எங்க சொட்டை மூஞ்சில வந்துச்சா, என்ன சொட்டா மூக்கு பேந்துக்கிச்சு போல இருக்கு. ஐயோ நம்ம வேற சும்மா சுத்திக்கிட்டு இருக்கோமே, ஒரு பொருள் கையில கிடைக்கல நண்பர்களே. சரி ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் போய் தேடலாம். என்னது லெக் பீஸ் இருக்கு, ஓகே இங்க ஏ கண்ணு, ஓகே இது துப்பாக்கி எடுத்து மானே வீட்டு விடு துரத்துலாம், என் பேர் சூழா பாடா கிடையாதுரா. ஆ கை வந்துச்சு, கை வாக்கவே நான் இருக்கீங்களா கேவியா, இங்கே பாருங்களா ஐலன்ஸ்லாம் போட்டுக்க பாருங்களேன், டேய் இதெல்லாம் காலக்குடுமடா சாமி, காலக்குடுமடா எங்க பறக்குதுங்க, ஓ கிளவியும் பார்க்குமா, வா வாட் இஸ் திஸ். ஓகேங்க, இந்த மோடு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு கமெண்டில் வந்து நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இந்த மோடு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கேள்வி பறக்குதுங்க நண்பர்களே. நீங்கள் கிளவியை வந்து பார்த்தீங்கன்னா சிரித்து பார்த்துருக்கலாம், கிளவி அழுது பார்த்துருக்கலாம், கிளவி வந்து டான்ஸ் ஆடி பார்த்துருக்கலாம், ஏன் கிளவி குளிச்சு கூட பார்த்துருக்கலாம். முதல் முறையாக கிளவி பறந்து பார்த்துருக்கீங்களா, இப்போ பார்த்துக்கோங்க. ஏங்க எங்கங்க அந்த மொட்டையன், அவனை சூட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்குமே, பாய போல எங்கேயாவது எலி பொந்தில் போய் பதுங்கியிருப்பான், கண்ட்ரி ப்ரூட்ஸ் நம்ம கையில் கன் இருக்கல அப்படி ஓடி இருப்பான். சரி நம்மளுக்கு வேறு ஒன்றுமே தர மாட்டுறாங்களே, டே ஏதோ கொடுக்குற ஆறுதல் பரிசு கொடுக்குறா, 3-4 நிமிஷமாக ஆடிட்டு இருக்கல, ஆறுதல் பரிசுன்னு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது ஒரு குரோப் குரோபார் குத்துறானுங்க. ஓகே இங்கே எதுவுமே இல்லை, அதுக்குள்ளே எதுக்கும் ஒரு செக் பண்ணிக்கலாம், அதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஓகேங்க, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதருக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இங்கே ஒரு இது இருக்குமே, எங்கள் தலைகாணி, ஏன் எங்கே போச்சு அந்த தலைகாணி, 2 தலைகாணி போட்டு வச்சிருப்பானுங்களே. ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹாண்டில் இருக்குது, சரி ஓகே பாயிண்ட் நோட்டட், டோர் ஹாண்டில் ஓகே நம்ம தப்பிக்கும் போது கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நான் இருக்கு ஒன்றுமே இல்லையே, ஆனால் பாய்க்கலாம், ஒரு டோர் ஹாண்டில் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஒன்றுமே கண்ணில் காமிக்கலையே, இங்கேயே ஒன்றுமே இல்லை. சரி நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே, ஓகே அங்கே ஏதோ ஒரு ஃப்ரெஞ்சு இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ, எனக்கு இப்போ வெப்பன் கீ தேவலை, ஏண்டா நம்ம கையில் இவ்வளோ பெரிய கன்று இருக்கும்போது எவனாவது வெப்பன் கீ எடுப்பானா என்ன, கீழே உகுதிடா. என்னடா அது ஏங்க, ஓ ஸ்பேஸுன்றனால அது கீழே போக மாட்டேதுங்க, ஏன்னா கிராவிட்டி இல்லைல்ல,
வெச்சாம்பர் ஆப் எனக்கு, வெச்சாம்பர் ஆப் எனக்கு. எங்க இப்போ நம்மளால அந்த ஷார்ட்கட் யூஸே பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து ஒன்று இந்த வழியாக தான் போகணுமா? அத்தி உண்மையான சேலஞ்ச் இப்போதாங்க ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த விரைஞ்சி கொண்டு போயிட்டு இங்கே இருக்கிற தண்ணியோட லெவலை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி விட்லாம். ஐயோ, அந்த மொட்டையும் சொட்டையும் சுட்டு வேறு 2 நிமிஷம் ஆயிடுச்சே. அதுக்கு வேறு என்னென்னலாம் பிளான் பண்ணி வெயிட் பண்ணுதுங்கன்னு தெரில. நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். அவனுக்கு எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம். ஹேய் ஏங்க, மார்ஸுங்க, வாட் இஸ் திஸ்? பரவாயில்லையே, இப்போ நம்ம இல்லை இல்லை மார்ஸ் நம்ம இல்லை, இங்கேருந்து மார்ஸ் தெரியுது. அப்போ நம்ம எங்கே இருப்போம்? சரி, நம்ம எங்கே இருப்போம் அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மொட்டையன் தம்பிய சொல்லலாம் பிளானி, இங்கே பாருங்க, அந்த பக்கம் மொட்டையா, இந்த பக்கம் சொட்டை, டேய் என்னடா காமெடி பண்ணுறீங்களா? நான் எங்கே போகிறது? இருங்க, மீட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியதான். ஓடு ஓடு ஓடு, பின்னாடி திரும்பாமல் ஓடு. ஓகே, ஒரு வழியாக தப்பிச்சு வந்தாச்சு. இருங்க, எங்கே சொட்டை? ஆ, வருதுங்க வருதுங்க, ஃபாலோ பண்ணிட்டே வருதுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இந்த மீட்டை கொடுத்துட்டு அந்த மீட்டு ரூமில் என்ன இருக்குது அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். குழந்தை குழந்தை இங்கே வா, குழந்தை ஐயா இங்கே இங்கே நல்லவள கொஞ்சம் விட்டுந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பேக்கை குதறி விட்ருக்கோம். என்னையா இது போட்டு வீலு? ஆ, ஏண்டா நான் வந்து டோர் எஸ்கேப் பண்ண போறேன், எனக்கு எதுக்குடா போட்டு வீலு? இதுக்கான நினைவுலாலே விட்டிக்க சத்தியமா கடுப்பே திராக்கிலையே. சரி ஓகே, இப்போ நான் ஈசா மேலே போலாம். ஐயோ, எவன் எவ்வளோ வெயிட் பண்ணுறான் தெரியலையே. எங்க என் கண்ணு எங்கெங்க போச்சு? அந்த ஷார்ட் கன்னு, சி ஸ்டண்ட்டு கன்னு, சி ஸ்டன் கன்னு, ஐயோ அந்த டேசர் கன் வேறு எங்கன்னு தெரிலங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே இங்கே இருக்கா செல்லா குட்டி? இங்கே இருக்காண்டா சொட்டா சொட்டா சொட்டா, இங்கே வா. உன் புருஷங்க புருஷன்னா ஜெட்டி போட்டிருக்கானா? வாங்கி கொடுத்துட்டியா? சூப்பர் சூப்பர், நல்லது நல்லது, ரொம்ப நல்லது. இந்தமாரி புருஷன் அக்கறையாக பார்த்துக்கோ. ஓ, கேமராவில் பார்க்குற தலைவர் லைட் எரியுது பாருங்க, வண்டாம் பாருங்க. கேமரா கேமரா எப்படி கேமரா? ஏண்டா நானே ஒரு கேமரா, எனக்கு கேமராவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த கீ எடுத்தாச்சு. ஓ, பெந்துட்டு எங்கள் கிளவியை பார்த்தீங்களா, பறந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு அழகான காதல் ஜோடிங்க, ரெண்டு ஜோடியும் பறந்துட்டு இருக்கு. ஐயோயோ, கிளவினாங்க அவ்வளோ ஹிட்ட போகுது. இருங்க பார்க்கலாம். கே இரு இரு, எறா சீக்கிரம் எறா, இதை இது மேலே பறந்து போயிட போகுது. ஓகே, ஓ எனக்கு என்ன திரும்ப இங்கே ஒரு சந்தேகமாக இருக்குது, இந்த மொட்டையை உண்மையிலே செத்துட்டானா இல்லைன்னா செத்தமே நடிக்கிறானா தெரில. ஏன்னா அப்படியே செத்தமாரியே அப்படியே பறந்துட்டு நான் ஈஸா அந்த சொட்டையை நெருங்கலான்னு முயற்சி பண்ணான்னு நினைக்கிறேன். சொட்டை அவன் மட்டும் கிட்ட வந்தான் நினச்சிக்கேன், காதுலே 2 அடி அடி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. எங்கே என்னங்க இது? இருங்க 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 இருங்க, நான் எப்படி இதை மறந்தேன்? ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டனை போய் சுட்டு வந்துடலாம். ஒரே ஒரு சூடு சீக்கிரம் டக்குனு போயிடுறா, புல்லட்டுறா டக்குனு இருறா, இங்கே மேலே போய் மாட்டிக்கிச்சுன்னு சொங்க, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஒரு வழியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டிங் பிளேட்ஸ் தேவைப்படுது, கட்டிங் பிளேட்ஸ். ஓகே, சீக்கிரமாக போயிட்டு கீழே போய் தேட வேண்டியதான். டெய் இவனுங்க வேறு வந்துட்டானுங்களா தெரியல, சுட்டு 2 நிமிஷம் ஆயிருக்கும்ல, தோராயமாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டே கிழட்டு, எங்கடா இருக்கீங்க மவனே? எங்க இது இருக்குங்க, குரோபார் இருக்கு. ஓகே, இந்த குரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கட்டிங் பிளையர்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு உள் மனசு சொல்லுது. ஏன்னா வந்து இத்தனை இடத்துல தேடியும் கிடைக்கலனா வேறு எங்கே போயிட போகுது, இங்கே தான் இருக்க போகுது. ஓகே, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் தெரியலாம். டே யாராச்சும் கீழே இருக்கீங்களா என்ன? தம்பி வணக்கம் தம்பி, நான் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி தம்பி, ஒரு டீ கப்பி போட்டு கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை பார்த்தா நினச்சோங்களேன். தம்பி உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி தம்பி, ஒரு டீ போட்டு கொடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட வேண்டியதான். எங்க இப்போ 2 நிமிஷம் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும், ஒரு ஒரு அடியும் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஐயோ, இது வேறு தள்ள முடியாது, ஆண்டவா என்னையா இப்படி சோதிக்கிற? ஐயோப்பா, ஒருவேளை தள்ளி விட்டாச்சு, கட் பண்ணுறா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ஷாக்கு போயிருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் அந்த ஓட்டைக்குள்ளே இருக்குது. அடுத்து வந்து எங்கே வேறு என்னென்னங்க இருக்குது? வேறு ஒன்றுமே இல்லை போல இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன தவிர பேட்லாக்கி. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ளூ கலரில் இருக்கிற பேட்லாக்கி. எங்க ஹேண்டு வீல் இருக்குங்க, பரவாயில்லையா இங்கே இதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா. ஓகே, இங்கே ஒரு ஹேண்டு வீல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த செயினை கட் பண்ணி விட்டுலாம். 1 2 என்ன தெரிகிறது? ஏங்க சேஃப்கிங்க. ஓகே, இந்த சேஃப்கி எடுத்துட்டு ஓகே, இதில் ஏதாவது ஒரு நல்ல பொருள் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேட்லாக்கி கிடச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அப்படியே ஒரே ஓட்டமாக இந்த வீட்டை விட்டு ஓடிட வேண்டியதான். ஆனால் கண்டிப்பாக தரமாட்டானுங்க, ஏன்னா இவனுங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவனுங்களாம் கிடையாது. சரி ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு கீழே போயிட்டு இந்த கீயை யூஸ் பண்ணலாம். ஐயோ, மொட்டை அடங்கோயால இவன் வேற. டே தம்பி தம்பி, ஐயோ பாத்துரா, ஏன்னா சொட்டை எங்கே போன மாதிரி இருந்துச்சுங்க.
எங்க கீழே போயிச்சா தெரியல, படிக்கட்டில் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். அது எதுவும் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. சரி ஓகே, என்னது அது, பேட்லக்கியா? ரியலி இஸ் இட்டு? பேட்லக்கி குத்துறானுங்களே. ஓகே ஓப்பன். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஈஸியாக ஒர்க் முடிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ சொட்டை கண்டிப்பாக எங்கேயாச்சும் வரும். இப்போ நம்ம போகும்போது சொட்டை வந்துச்சுன்னா அவ்வளோதான், லெஃப்ட்டில் மொட்டையே ரைட்டில் சொட்டன்னு மாட்டிப்போம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போவோம், ஏன்னா வந்து இப்போ சவுண்ட் வரும். சொன்னல கேவியே, உன்னோட இங்கே ஊழல், உன்னோட லஞ்சம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன, 2 வருஷமாக உன்னை நான் நோட் பண்ணியிருக்கேன், நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே பீட்டி இப்போ ஹேண்டு வீலு, அது மட்டும் இல்லாமல் வந்து ஐயோ இன்னும் எதுவும் தேவைப்படுமே, குரோபார், அந்த ரெண்டுத்தையும் இப்போ நான் வரேன். குரோபார் எங்கே தூக்கி போடுறேன்னு தெரியலையே, அது எந்த மூலையில் பறந்துட்டு இருக்கோ யாருக்கு தெரியும். சரி அதை வேற தேடணும். ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அது பண்ணார், அது ஹேண்டு வீலா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஹேண்டு வீல் எடுத்துக்கலாம். ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்க கண்ணுங்கங்க, டேஸ்டர் கண் இங்கே தாங்க எங்கேயோ போட்டேன், இந்த ரூம் ஓப்பன் பண்ண வேறங்க. ஐயோ கண்ணுங்களா போச்சு, ஏன்டா திருப்பி அதை கடைசியாக அந்த ரெண்டுங்களையும் வாரத்தில் பறக்க விடலான்னு ஆசைப்பட்டுன்னு அது நடராது. அது வந்து செக்யூரிட்டிக்கு, எங்க என்னங்க இது டேஸ்டர் கண்ணை காணோடே மொட்டையா எடுத்து ஓய்ச்சி வச்சிட்டேனே, இந்த மொட்டை எனக்கு இதே வேலையாக போச்சு. முதல்ல இவனை இது நல்லா ரெண்டு குத்து குத்துணும், ஊமை குத்து குத்துணும், அப்போ தான் சரிப்பட்டு வருவான். சரி விடுங்க, ஃபஸ்ட்டு நம்ம கீழே போயிட்டு இது வந்து ஐயோ கீழே போயிட்டு இதை சுற்றி விடலான்னு பார்த்தா நம்ம தெய்வீக சொட்டை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம போகிற வழியில் வந்து நம்மளை தடுத்து விட்டு கடுப்பேற்றுது. ஓகே ஓகே பார்த்தே, ரன் ரன் கோ கோ கோ, சொட்டை கோ பேக், சொட்டை கோ பேக், ஓடு ஓடு ஓடு. ஓகே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போடு ஃபிக்ஸ் பண்ணு, ஃபிக்ஸ் பண்ணு, சுற்றி விடு, சுற்றி விடு. என்ன கேவி, இருங்க பால் எடுத்து கேவியா, தா வா 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 வா, வாங்க மேடம் வாங்க மேடம், எஸ்கூசி மீ மேடம், எஸ்கூஸ் மீ, கொஞ்சம் வந்து உங்கள் பேர் சொல்ல முடியுமா? மூஞ்சில் போடு, மண்டையில் இச்சிங்கயா, உங்களுக்குலாம் வேணும் கேவியா, க்ளோஸ் க்ளஸ் தெட்டு, இருங்க வருதான்னு செக் பண்ணலாம். வருது, வருது நடு தம்பி, ஒர ஓர தம்பி, ஜீரோ ஜீரோ. ஓகே ஓடியே எங்கேயாவது இப்போ முட்டை போட வேண்டியதான், இங்கே உட்காந்துட்டே முட்டையை போடலாம். ஓகே இங்கே உட்காந்தாச்சு, கிளவிக்கு கண்ணும் தெரியாது, கிளவி போயிருக்குமா? ஏங்க அதுக்குள்ளாம் போயிருக்காது, ஒருவேளை போயிருக்குமோ, செக் பண்ணுவோமா? இருங்க எதுக்கும் இப்போ வந்து எழுந்துச்சு, நைஸாக எட்டி பார்க்கலாம். கேவியே கேவியே, போயிட்டே இல்லையா நீ? இருங்க எட்டி பார்த்துட வேண்டியதான், போயிடுச்சு. எப்படியா இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸுங்க, ஓகே இதெல்லாம் கற்று வச்சுக்கணும். ஓகே கிளவி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓடி போயிடுச்சு, ஆனால் இங்கே இங்கே கிட்ட தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக போத்தவள கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே போவோம். அட சொட்ட சுந்தரி ஊரில் இல்லை போல இருக்கே, ரொம்ப தூரம் போயிடுச்சது. ஐயோ இவன் தொல்லை தாங்கலடா எப்பா, இவன் வேற இவனைய ரொம்ப இம்சப்படுத்துறானே. டே டே மொட்டையா, டே மொட்டையா, மொட்டையா மொட்டையா, எங்கே வா, எங்கே வா, எங்கே வா, எங்கே வா, எங்கே வா, வா வா வா, மண்டையில் போட்டுக்கோ. ஏங்க என்னங்க கண்ணை முட்டே வரான், டேய் உனக்கு பாபா ரஜினி நினைப்பா உனக்கு, எங்க கண்ணை முட்டே வராங்க. ஐயோ ஐயோ என்ன தம்பி என்ன ஆச்சு, சீனா போறாராமா, சீனா கண்ணை முட்டு வரன்ட்டு எங்க கண்ணு கண்டுபிடிச்சிட்டண்டா, கண்டுபிடிச்சிட்டண்டா, என்ன மொட்டை எங்கே இருக்கிற, வாடா இப்போ வாடா, முடிஞ்சா நேருக்கு நேர் வாடா, இப்போ எங்கடா இருக்காம, டேய் மொட்டையா, டேய் சொட்டை எங்கே இருக்கிறீங்க, வாங்கடா சேர்ந்து இப்போ கும்பலாக வாங்க பார்ப்போம், எங்கடா ஆளே காணோம், எங்கண்டா பிரச்சனைன்ற போது மட்டும் எங்கடா போகிறீங்க, கண்ணு எங்கே போகிறானுங்களே தெரிய மாட்டேங்குது. இதுவே கையில் மட்டும் கண்ணில் நிச்சவங்களேன், ஒரே ஓட்டமாக ஓடியே நம்மளை நோக்கி வந்துடுவானுங்க. சரி வெயிட் பண்ணுங்க, இப்போ டக்குன்னு வந்தானா சுடாமல் போடக்கூடாது, ஏன்னா இவனுங்க பண்ண காரியம் அப்படி. எங்கடா அவனுங்க, டே மொட்டையா நீ வரல நினச்சிக்கேன், வாட்டா 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 தளபதி. ஓகே இவனை சுட்டாச்சு, ஏங்க சும்மா ஒரு பேஜுக்கு தளபதி சொன்னேன், உடனே வந்து டேய் இவனா தளபதியாடா, தளபதியாண்டா அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லலாம் கேட்காதீங்க. சரி இவன் ஊதபதி விட்டுருங்க, இவன் தளபதியும் இல்லை இதுவும் கிடையாது, இஸ் ஊதபதி. எங்க ஏய் புருஷன் செத்துட்டு இருக்கான், பொண்டாட்டி என்ன பண்ணுறது, ஏ கைவை, ஏ கைவை, அங்கே பாரு மொட்டையை பறக்கடா பாரு, எங்கள் மொட்டையை பார்த்தீங்களா, ஏய் சுற்றி விடு சுற்றி விடு, நல்லா அப்படியே சுற்றி விட வேண்டியதா. கிளவி எங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்கீங்களா மேடம், வாங்க மேடம், சாவு அவங்க செத்து கிடக்குறான் பாரு, போய் பறந்துனே போய் அவனை போய் மீட் பண்ணு, வாயை பாரு வாயா, என்ன வாயிடாது சி. ஓகே இப்போ நம்ம வந்து தப்பிக்க வேண்டியதா, நம்மளுக்கு இன்னும் என்ன தேவை அப்படின்னா வந்து குரோபாரு, ஆனால் அதுதான் எங்கே இருக்குன்னு தெரில. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டோர் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஓட்டைக்குள்ளே இருந்துச்சு, டக்குன்னு வந்து அப்படியே போயிட்டு இந்த டோர் ஹேண்டில் வச்சு எப்போ கொண்டு வந்துட வேண்டியதான். சரி நம்ம பார்த்து அந்த சொட்டையும் மொட்டையும் வரத்துக்கு இன்னும் ஒரு தோராயமாக ஒரு 1.5 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம தப்பிச்சு மாஸ்க் காமிச்சிட வேண்டியதான். சீரம் தள்ளி விடு, எப்பா இதாச்சும் வந்துச்சு, அப்புறம் ஸ்பேஸுக்குறானே இதெல்லாம் தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டானே நினச்சிக்கோங்களேன், திரும்ப சுற்றிட்டு வர வேண்டியதாக இருந்திருக்கும். என்னடா பறக்குது,
ஓ கண்ணா, சே குரோபாராக தான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. எங்கள் குரோபாரு எங்க கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் ஒரு வேளை அங்கே. ஓ ஆமாங்க, கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம், அங்கே தான் ட்ராப் பண்ணிட்டோமா? எனக்கு செக் பண்ணலாம், பாக்ஸ் இருக்குது, குரோபார் இருக்கானுமே. எங்கே பறந்து போச்சோத்து? எப்படியா ஏங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல? ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓடி ஒரே ஓட்டமாக இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட வேண்டியதான். சீரம் பிரேக்கெட் வச்சுட்றா, நாங்கள் வச்சாலும் உடைய மாட்டேங்குது. ஏ என்ன இது, ஓ ஸ்பேஸ் பறக்குதா? ஒரு நிமிஷம் நானே கோயம்பு போயிட்டேடா. தள்ளி விட்றாங்க, தள்ளி விடு. ஓகே இப்போ தான் கிளியராக புரியும். ஓகே இதை தள்ளி விட்டாச்சு, நெக்ஸ்ட்டு அப்படியே தள்ளி விடு. ஓகே லெட்ஸ் எஸ்கேப். இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்டைலில் அப்படியே ஒரே வட்டமாக தப்பிச்சு வேண்டியதுதான். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துருச்சோங்களேன், நம்ம வந்து ஸ்பேஸ் கிராண்டி சாப்டர் 2 முடிச்சாச்சு. ஆக்சுவலி இது நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம ஏதோ பொருள் கீழே போட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்க்குவோம், பார்க்குது பாருங்க. ஓய் மொட்டையா எங்க, என்னங்க மொட்டையை கண்ணு மூடி இருக்கு? இல்லைங்க திறந்துருச்சுங்க. வாவ் எங்க, ஆனால் ரெண்டுங்களும் பார்த்தீங்களா கண்ணில் வந்து ஐலன்ஸ் போட்டிருக்குங்க. அந்த சொட்டை வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கு, மொட்டையை வந்து கிரீன் கலர் போட்டிருக்கான். சரி ஓகேங்க. ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னுச்சுவங்களேன் கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரம் வீட்டேஜி.